எல்லோரையும் வணங்குகிறேன். என் இதயம் தாழ்ந்த என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து ஆழத்திலிருந்து இந்த உங்கள் உயிர்களிலே நிறைந்திருக்கிற அந்த இறை அன்பை, இறை உணர்வை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் வணங்குகிறேன் நன்றியோடு. வான்மேகம் மழையை தரும் யாருக்காக? பற்றாத நதிகள் ஓடும் யாருக்காக? தேனமுத கனி மரங்கள் யாருக்காக? தேவன் படைத்த இயற்கை எல்லாம் யாருக்காக? ஆனபடி நாம் பிறந்தோம் யாருக்காக? அணுவளவும் ஐயமில்லை நாம் பிறருக்காக. அரபு இலக்கியத்திலே, என்னை மன்னிக்க வேண்டும், இது உணவு நேரம் தான், அதை விட முக்கியமானது உணர்வு நேரம். நாம் உணர்வுகளை இழந்து இழந்துதான் இந்த சமூகம் பின்தங்கி கிடக்கிறது. உணர்வு வேண்டும் மனிதன். செவிக்கு உணவு இல்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் என்றான் நம்முடைய மூதாதையன். செவிக்கு உணவு இல்லாத போதுதான் சாப்பிடணும். ஞாபகம் வச்சுக்கங்க. நான் ஏன் இவ்வளவு பரிதாபப்படுறேன், நான் ஏன் இவ்வளவு நான் உணர்ச்சிப்படுறேன்னா, சில நேரங்களில் நம்ம கட்டாயப்படுத்தி நம்ம மௌனமா இருக்க கத்துக்கணும். நம்ம எப்பவுமே ஓடக்கூடாது. சில நேரங்கள் அமைதியா உட்கார்ந்து சிந்தனை பண்ணணும். அந்த வாய்ப்பை என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. என் படம் பேசும் நிச்சயமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னால இப்படி பெரிய உணர்வாளர்கள் மத்தியில என்னுடைய அன்பை நான் கொட்டி தீக்கணும். ஒரு பெரிய அரபு இலக்கியம் சொல்கிறது, இந்த உலகத்திலே வலிமையான எது தெரியுமா? வலிமையானது எதுன்னு கடவுள்கிட்ட கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், வலிமையானது மலைகள் அப்படிங்கிறான். அப்படியா? உமது படைப்பிலே மலைகள் வலிமையானதுன்னா அந்த மலையை விட வலிமையானது எதுன்னு கேட்கறான். அதுக்கு கடவுள் சொல்றாராம், அந்த மலையையே உடைக்கிற இரும்பை படைத்திருக்கிறேன், உளியை படைத்திருக்கிறேன். நான் அப்ப இரும்பை விட வலிமையானது அந்த இரும்பையே உருக்கக்கூடிய நெருப்பை படைத்திருக்கிறேன். நெருப்பை விட வலிமையானது அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய நீரை படைத்திருக்கிறேன். அந்த நீரை விட வலிமையானது அந்த நீரையே அப்புறப்படுத்துகிற காற்றை படைத்திருக்கிறேன். அப்ப அந்த காற்றை விட வலிமையானது பிறர்க்காகவே வாழ நினைக்கிறானே அவன் இதயத்தை படைத்திருக்கிறேன் என்ற ஆசான் கண்ணதாசன் சொல்லுவார். முத்துலிங்க எனக்கு தெரியும், அன்புக்கு நான் அடிமைன்னு ஒரு வார்த்தை எழுதினவர். ஒரே வார்த்தை, அன்புக்கு நான் அடிமை. அன்பு இல்லாதான் துயரம் ஐயா. அன்பின் வழி அது உயிர்நிலை. அக்திலாருக்கு எங்கு தோல் போர்த்த உடம்புட்டான் ஐயன். அன்பு இருந்தாதான் உயிர். அன்பு இல்லைனா வெறும் எலும்பும் தோல் சொல்லிட்டான். சொல்றான், எண்பில் அதனை வெயில் போல காயுமே. எண்பில் அதனை எலும்பு இல்லாத அவனை வெயில், அதாவது எலும்பு இல்லாத எது? புழு. அந்த புழுவை வெயில தூக்கி போட்டோம்னா எண்பில் அதனை வெயில் போல காயுமே. எலும்பு இல்லாத அந்த புழுவை வெயில் எப்படி துன்புறுத்துவதோ அன்பில் அதனை அறம் என்கிறார். அன்பு இல்லாதவனை தர்மம் அவனை வதைக்கப்படான்றான். அப்போ அன்பு இருந்தா துன்பம் இல்ல, துன்பம் இருந்தா அன்பு இல்ல. நம்ம கிட்ட துன்பம் இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமா நம்ம கிட்ட அன்பு இல்ல. அதான் உண்மை. கண்ணாசாய சொல்லுவாரு மனிதனை பத்தி பேசும்போது, யாரடா மனிதன் இங்கே, கூட்டி வா அவனை இங்கே. இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே கோபத்தை வெளிப்படுத்துறான். சடத்தை சொல்றான், மனிதரில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு, பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பும் உண்டு, நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே, மானம் பண்பு ஞானம் கொண்ட மனிதனை காணவில்லை. அதுக்கப்புறம் சொல்றேன், மனிதன் என்னடா மனிதன் கேட்கும்போது, சிரிப்பினில் மனிதன் இல்லை, அழுகையில் மனிதன் இல்லை. உண்மையா இல்ல? சிரிப்பினில் மனிதன் இல்லை, அழுகையில் மனிதன் இல்லை, உள்ளத்தில் மனிதன் இல்லை, உறக்கத்தில் மனிதன் உண்டு, வாழும் மிருகம் தூங்கும் தெய்வம் நடுவே மனிதனடா. எங்கோ ஒருவன் இருந்தால் அவனை உலகம் வணங்குமடா. யாரடா மனிதன் இங்கே, கூட்டி வா அவனை இங்கே. அந்த வகையில தாயா விஷால், திரு விஷால், திரு செல்வமணி, திரு இங்க மேல அமர்ந்திருக்கிற சண்முகம் சாரு, இவங்கெல்லாம் சொல்றான். உலக கண்ணா சொல்றான், தொண்டுக்கென்றே அலைவான்றான் மனுஷன. தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே. அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே. ஆங்கிலத்தில் செர்வுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, மூலச்சொல் செர்வ். செர்வ் என்றால் சேவை. அந்த செர்வு என்கின்ற வார்த்தையில் இருந்துதான் சர்வீஸ் வந்தது. சர்வீஸ் என்றால் வேலை, பணி. செர்வ் என்கிற சேவை என்கிற அந்த வியர்ச்சொலில் இருந்துதான் வேலை வந்ததான். அப்ப என்ன சொல்றான், சேவை தாண்டா பணியே, உலகத்துக்கு செய்ய வேண்டிய சேவைதான் பணி. இயக்குனர் திரு மிருனாசன் ஒரு முறை சொன்னார்,
இந்த இயக்குநர்கள் சினிமா இயக்குநர்கள் ஒவ்வொருவரும் சமூக விஞ்ஞானியாக மாற வேண்டும். சமூக விஞ்ஞானி. இன்னைக்கு சமுதாயம் பாழ்பட்டு கிடக்கிறது, இன்னைக்கு சமுதாயம் அடிமட்டத்தில் கிடக்கிறது. ஏன் தெரியுமா? இங்கே சமூக விஞ்ஞானிகள் குறைந்து விட்டார்கள். இந்த ஊடகம் இருக்கிறதே ஜீவக்கலை, இந்த சினிமா ஜீவக்கலை. கொடா சொல்லுவாரு, Film is difficult to explain because it is easy to understand. சினிமா என்பது விளக்குவதற்கு கடினமானது. ஏன் தெரியுமா? சுலபமாக புரிந்து கொள்கிறோம். அப்ப சுலபமா புரிஞ்சுக்கிற எல்லா விஷயங்களையும் விளக்குவது கஷ்டம். அன்பு சுலபமா புரிஞ்சுக்கிறோம், கஷ்டம். காதல் சுலபமா புரிஞ்சுக்கிறோம், கஷ்டம். நட்பு சுலபமா புரிஞ்சுக்கிறோம், கஷ்டம். காற்று அடிக்குது சுலபமா புரிஞ்சுக்கிறோம், கஷ்டம். அப்போ சுலபமாக புரிதல் எல்லாமே விளக்குவது கடினம். அதைத்தான் என் Film is difficult to explain. அது வழியா இந்த ஊடகம் இங்க இருக்கிறாங்க, எங்க நிருபர்கள் எல்லாம் இருக்காங்க, எங்க அவங்களும் இன்னொருமே நான் வணங்குறேன். இந்த நிருபர்கள் எல்லாருமே சேவை மனப்பான்மையோட அவங்களுக்கு மூணு விஷயம் இருக்குது. ஏணிகளாக இருக்கிறாங்க, தோணிகளா இருக்கிறாங்க, ஞானிகளா இருக்கிறாங்க. ஞானிகளா இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஆனா நல்லா இருக்கேன், அவன் நல்லா இருக்கேன். ஏனியா இருக்கிறான், தோணியா இருக்கிறான், எல்லாமே செஞ்சுட்டு சில பேர் ஞானியா இருந்து அவங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லைங்க. இந்த உலகம் இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கணும் வாழ்த்துறாங்க. நண்பர்களே, நான் வணங்குகிறேன் உங்களை எல்லாம். நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடவும் அன்போடவும் இந்த சமூகம் ரொம்ப பாழ்பட்டு கிடக்குதுயா, கேலி பண்றாங்க, வலிக்குது எனக்கு. அரசியல் பாழ்பட்டு கிடக்குது, இந்த உலகத்தோட தன்மை பாழ்பட்டு கிடக்குது. சேவை மனப்பான்மையே இல்லை, பொறுமை இல்லை. ஏன் அப்படின்னு கோசல் கூடாது. யாரோ ஒருவன் வருவான், உலகம் ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள். புலவர் சொல்றார், புலவர் பாட்டுல, உலகம் ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள். வந்தான் வாழ்ந்தான் போனான் என்றா உலகம் இணைக்க வேண்டும். சொன்னான் செய்தான் என்றேனாலும் ஊரா சொல்ல வேண்டும். புடிச்சிட்டான் வாழ்க்கை. அதே ஒரு கனவு போல எல்லாரும் சொன்னாங்க, பேரரசு எல்லாம் படம் பார்த்துட்டு ஒரு மணி நேரங்க என்னுடைய என் வாழ்வியல சென்சார் போர்டு மெம்பர்ஸ் பேரரசு என்னிடமிருந்து வரவில்லை, என் நல் உள்ளத்திலிருந்து வந்திருக்கிறது. அவர் மிகப்பெரிய பைபிள் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் பொழிப்புற கொடுக்கிறார். ஒரு மேடையில பெடிப்பு கொடுத்து கீழே வராரு. கீழே வருகிற போது ஒரு எளியவன் கேட்கிறான், ஐயா மூணு மணி நேரம் நீங்க பேசுனீங்க, எனக்கு கொஞ்சம் கூட புரியல, சுருக்கமா சொல்லுங்க. இவர் சிரிக்கிறார், எப்படி நான் இந்த பைபிள் மொத்தமா சுருக்கமா சொல்ல முடியும்? திடீர்னு ஒரு ஞானம் வருது, ஐயா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, அன்பா இருங்க. அன்பா இருங்க, நீங்க அன்பு காட்டக்கூடாது. என்ன சொல்ற பாருங்க, அன்பு காட்ட கூட தேவையில்லை, அன்பா இருங்க. அன்பு 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 அன்பு. இந்த உலகத்துடைய எல்லா காவியங்களும் எல்லா கலைகளும் இந்த கலைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நான் ஏன் ஊடகம் சொன்னேன்னா, இந்த ஊடகம் என்பதே ஊடும் அகம் என்று பொருள். அகத்தில் ஊடுருவதால் அதற்கு ஊடு ஊடு நல்ல கவனிங்க. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே கொத்துல ஒரு பாம்பு கொத்துச்சுன்னா ஒருத்தஞ்சாஞ்சு ஆவான், ஆனா ஒரு சினிமா சாகடிச்சதுன்னா ஒட்டுமொத்த உலகத்தையே சாகடிச்சிடும். கவனமா கையாளணும். நான் பெரிய அனுபவம் சொல்லிக்கிறதுக்காக நான் பேசணும்ல, எனது ஆதங்கம் என்னுடைய உள்ள உணர்ச்சி. இவங்க சொன்னாங்களே, பாரதி கண்ணம்மா, மறுமலர்ச்சி, அழகி, ஆட்டோகிராப், சந்தோஷ் சுப்பிரமணியம், புலிகேசி, எல்லாருமே அந்த நண்பர்கள் எனக்கு கொடுத்த பெரிய பரிந்துரை. அந்த நண்பர்கள் எல்லாம் என்ன என்னுடைய, அதனால தான் அவங்களாம் நான் கூப்பிடல. எனக்கு கூப்பிட்ட எல்லாருமே நான் கூப்பிடணும். உண்மையை சொல்ல போனா இந்த வருத்தோடு நான் ஒரு வழி வழி இருக்கத்தான் செய்கிறது. இந்த மேடம் நான் இருக்கிறதுக்கு என் நண்பன் வைரமணி காரணம். வி சேகருடைய கோடாக்டர் வைரமணி காரணம். அவருக்கு தான் அவர் டைரக்டர். எத்தனை அவன் தவறா புரிஞ்சுக்கிட்டான், அது நட்பு. ஆனாலும் இப்ப சொல்றேன், இந்த வெற்றி படம் வரும்போது இந்த வெற்றி அவனுக்கு தானே சமர்ப்பிக்கணும். ஏன்னா வேற வழியில் நன்றி நன்றி சொல்றான் சிதற சொல்றான். ஒரு இடத்துல நன்றி உணர்ச்சி ஒருவனும் ஒருவனும் இருந்தால் அந்த நன்றி உணர்ச்சி ஒருத்தன் இருந்துன்னா அவன்கிட்ட எல்லா பண்பும் இருக்குதுன்னு அர்த்தம். நன்றி உணர்ச்சி இல்லைன்னா டிக்ளேர் பண்ணிக்கோ, அவன்கிட்ட எந்த பண்புமே இல்லை. கண்ணாசன் சொல்றாரு, இன்பத்திலே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி, துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். அந்த நாலு பேருக்கும் நன்றி என்றார். நன்றியை மறந்துட்டோம், அன்பை மறந்துட்டோம். அந்த மாதிரி இதெல்லாம் ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த ஒரு கனவு போல. சமீபத்தில் நான் ஒரு பெரிய இதுக்காக சொல்ல நினைக்காதீங்க, காவியத்தன்மை உள்ள சில படங்கள் பெரிய ஹிட்டா இருக்குது. அந்த காவியத்தன்மைன்னு எதை சொல்றாங்கன்னா, அன்பு, தியாகம், கருணை, உண்மை, இதெல்லாம் தான் காவியத்தன்மையா சொல்றாங்க. அப்படி காவியத்தன்மையா வடிவமைக்கப்பட்டு வருகிற திரைக்கதைகள் கதைகள் மட்டும் கிளாசிக் மூவிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியில இந்த திரைப்படத்தை முயற்சித்திருக்கிற இறைவன் அருளாலும் உங்கள் உள்ளத்திற்கு அன்பினுடைய
அந்த அடி அடி மனதில் இருக்கிற வாழ்த்தாலும் நிச்சயமாக இது எனக்கு பலிதமாக நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடைசியில் அந்த ஒரு கனவு போல மட்டும் நான் நன்றி சொல்ல போகிறேன். இப்போ இல்லை, இது உண்மையிலே வெற்றி பெறுகிற நம்பிக்கை எனக்கு ஆழ்ந்து இருக்குது. இந்த வெற்றி மேடையில் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல என்னை இந்த எனக்கு யாரும் முகம் கூட பார்க்காம சவுந்தர் மூலமாக விஷால் அவரெல்லாம் வந்தாங்க. வரும்போது சந்தோஷப்பட்டேன். இந்த முகம் தெரியாத இடத்துல கூட இவங்கெல்லாம் என்னை வந்து வாழ்த்து, நீங்கள்லாம் இவ்வளோ மௌனமாக இருந்தீங்களே, உங்க இந்த மௌனத்திலே உங்க அன்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு என் மனைவி உட்காந்துருக்குறாங்க, என் பிள்ளைங்க உட்காந்துருக்குறாங்க, அந்த பெண்ணெல்லாம் பாவங்க, இந்த எல்லாம் சொன்னாங்க. நட்புன்றது நட்புதான் இந்த படத்தை பதிவாக நினைக்கிற இல்லவே இல்லைங்க. நட்பை விட பெண்ணியம் பதிவாக இருக்கு. பெண்ணியம் ஒரு வீடு தலை மீது நிற்கவில்லை, பெண் மீது நிற்கிறதுன்னா பெண் மீது, அதே சமுதாயம் உலகம் எல்லாமே பெண் மீது நிற்கிறது. எங்கே பெண் பாழ்பட்டு கிடக்கிறாளோ, பெண்மை அடிமைப்பட்டு கிடக்கிறதோ, அங்கே எல்லாம் கலை இல்லை, கற்பனை இல்லை, உண்மை இல்லை, எல்லாமே இல்லை. அந்த வகையில் என் மனைவி கீதான்னு பேர், ஒரு நாளைக்கு 10 நாள் வேலை செய்யறாள். நான் மனசார வந்திருக்கேன். அவளுக்கு என்ன என்னன்னா, எத்தனையோ இழப்பாடுகள், எத்தனையோ இழப்புகள், எல்லாத்தையும் ஒரு தியாகியா உட்காந்துக்கிட்டு இந்த மனிதனை அரவணைச்சு அவன் படம் பார்த்துட்டு கேட்டேன், எப்படி இருக்கு படம்னு. பதிலே சொல்லுங்க, என் கையெடுத்து இப்படி வச்சுக்கிட்டான். அவ்வளவுதான் அவருடைய பதில். அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அந்த பெண்மையை போட்டுக்கிற ஒரு படமாக இது இருக்கும். அந்த பெண்ணு கூட நீங்க பாத்தீங்கன்னா, தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஆசை, நீங்க மறுபடியும் இந்த படத்தை நீங்க சாங்ஸெல்லாம் நீங்க பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது, இந்த சமூகம் நான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் கலைக்கு அர்த்தமே போயிடும் கொடுத்துருது. ஏன்னா கலை சரியா இருந்ததுன்னா அந்த நாட்டில் நாகரிகம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. அப்படிப்பட்ட கலையை வளர்ப்பதற்கும் பண்பாடை வளர்ப்பதற்கும் இது என்ன இறைவன் அருளால் இந்த படம் பேசப்பட்டுச்சுன்னா, அதுக்கு வடிவமைக்கப்பட்டுச்சுன்னா, இதை விட சிறந்த பாக்கியசாலி உலகத்திலே கிடையாது. இது நேரத்தை நண்பர்களுக்கும் எல்லாரும் நன்றி சொல்லிட்டு உங்களை மறுபடியும் வணங்குறேன்.